ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கேக்கி பேக்கி சேனல். நான் உங்கள் செஃப் ஜீவன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா, மால்டன் லாவா கேக். மால்டன் லாவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட் லாவா கேக் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். சாக்லேட் வந்து சாக் பண்ணி வச்சுருக்கேன், 60 கிராம். பட்டர் வந்து 60 கிராம். மைதா 60 கிராம். சுகர் 60 கிராம். முட்டை வந்து 1 நம்பர். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி மெத்தட் பார்த்துடலாம். வாங்க, இந்த மாதிரி ஒரு டபுள் பாயிலிங்கில் வந்து பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சாக்லேட் போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்டரி எப்படி கட் பண்ணுன்னு பார்க்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா குக்கிங் சாக்லேட் கொடுப்பாங்க. ஸோ வந்து ஸ்வீட் வந்து இதில் ஆஃப் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாக்லேட் வாங்கிக்கிங்க. போட்டு இது ரெண்டையும் நல்லா ரெண்டு ஒன்றா மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எதுக்காக நம்ம வந்து டபுள் பாயிலிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக பண்ணோம் அப்படின்னா பட்டரும் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடிப்பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ஸ்மெல்லு நிறையா வரும். எப்போவுமே வந்து சாக்லேட்டு பட்டர் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனா டபுள் பாயிலிங் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிங்க, அதான் பெட்டர். சாக்லேட்டும் பட்டரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சைடில் வச்சுட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்டர்ட் சுகர்னு சொல்லுவாங்க. கேஸ்டர் சுகர் ஆட் பண்ணிட்டு எக்கு வந்து 1 நம்பர் எக்கு. இது ரெண்டையும் நல்லா நல்லா மெரிங் வர வரைக்கும் பீட் பண்ணலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா மெரிங் வரும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் பீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரும் சாக்லேட்டும் அதில் ஆட் பண்ணிடலாம். பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நான் 60 கிராம் மைதா வந்து ஜலிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாவா கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வந்து மோல்டில் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கட்டலாம். வாங்க, மஃபின் ட்ரேல வந்து இல்லை நீங்கள் பவுல் கூட எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு அடியில் வந்து நல்லா பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கு மேலே வந்து மைதா வந்து டெஸ்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் டீமோல்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். போடுறப்ப எப்பவுமே 1/3 போடுங்க. 3/4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கிங் அப்போ ஃபுல்லாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா பேட்டரியும் ஈவனாக வந்து எல்லாத்துலேயும் போட்டுக்கிங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து குக்கர் ஃப்ரீட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஓட்டிச் அவன் இல்லை அவன் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 10 to 12 மினிட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோடை ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். இதை வந்து 200 டெம்பரேச்சரில் கரெக்டாக 12 நிமிஷம் பேக் பண்ணால் போதும். 200 டெம்பரேச்சரில் கரெக்டாக 15 நிமிஷம் பண்ணேன். பேக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பன்னெண்டு நிமிஷத்தில் நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம் இப்போ நம்ம. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மூல் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக ஐசிங்ஸை வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, லாவா கேக் கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பாருங்கள், லாவா நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேக்கி பேக்கி.